செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பும் காலத்திலும் தருமபுரி மாவட்ட மக்கள் ஆபத்தான முறையில் படகு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆறு கடக்கும் அபாய பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் தேக்கப்படும் தண்ணீர் பின்புறத்தில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நாகமரை பகுதி வரை பறந்து விரிந்து தேங்கியுள்ளது. அணையில் தண்ணீர் நிரம்பியிருக்கும்போது நாகமரை பகுதியில் காவிரி ஆறு கடல் போல காட்சியளிக்கும். வழக்கமாக நாகமரை பகுதியில் உள்ள மக்கள் மேட்டூர், ஈரோடு உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல நீண்ட தூரம் சுற்றிச் செல்வதை தவிர்க்கும் வகையில் காவிரி ஆற்றை கடந்து செல்கின்றனர். தண்ணீர் இல்லாத காலங்களில் அணையின் குறிப்பிட்ட பகுதி வரை வாகனங்களில் கடக்கலாம் என்பதால் அதுவரை வாகனங்களில் செல்லும் மக்கள் குறுகிய தொலைவு பரிசல் பயணம் மேற்கொள்கின்றனர். அதே சமயம் அணை நிரம்பிவிட்டால் படகு மூலமாக மட்டுமே நாகமரை முதல் பண்ணவாடி வரை செல்ல வேண்டியுள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணையில் 115 அடி தண்ணீர் இருப்பதால் நாகமரை குடியிருப்பு வரை நீர் நிரம்பி நீர்த்தேக்க பகுதி முழுவதும் கடல் போல காட்சி தருகிறது. இதனால் பரிசல் மற்றும் படகு போக்குவரத்தையே பொதுமக்கள் நம்பியுள்ளனர். இது எங்கெங்க போக வேண்டியதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய மேசநாடுக்கு போகிறாங்க. நிறைய உழைப்பாளிங்க தான் எங்கள் பக்கம். எந்த கம்பெனியும் இல்லை எங்கள் பக்கம். எந்த ஒரு வளர்ச்சி ஆகிறதுக்கு எனக்கு தாவி எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம கரடு வர்றீங்களா என்னண்டாங்க. இந்த காட்டில் யார் பார்க்குறீங்க நீங்கள் என்னம்மா இதில் வாழ்றது எவ்வளோ பெருச்சுன்றாங்க. நாங்கள் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு கம்பெனி இல்லை. ஒரு மக்கள் எல்லாமே வெளியில் ஓடித்தான் ஒரு பண்டிகைனா வர்றாங்க, திருப்பி ஓடுறாங்க, ஓடிடுறாங்க. இப்படித்தாங்க நாங்கள் நம்ம சிறுமியில் வாழ்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தற்போது தண்ணீர் வேகமாக வருவதால் நடுப்பகுதிக்கு செல்லாமல் ஓரமாகவே பரிசலை இயக்குகின்றனர். தண்ணீர் அதிகமாக வருவதாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் மாலை நேரங்களில் பரிசல் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகமரைக்கும் பண்ணவாடிக்குமான பரிசல் இயக்கம் குறைந்த அளவிலேயே இருந்து வருகிறது. இது அபாயகரமான பயணம் என்பதை பரிசல் ஓட்டிகளே ஒப்புக்கொள்ளும் நிலையில் பொதுமக்களும் அச்சத்துடனேயே பயணித்து வருகின்றனர். இதனால் அணைப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லாமே மக்கள் அனைவரும் மக்களும் இதில் தாங்க அதிகமான நடப்பாதை. நீங்களே பாருங்க நல்லா கொஞ்சம் எல்லா மக்களுக்குமே நீங்கள் சீக்கிரம் பாலம் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிக மிக சந்தோஷங்க. மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஒட்டனூர் முதல் ஏமனூர் வரை உயர்மட்ட பாலம் கட்ட நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை ஆய்வு செய்த நிலையில் விரைந்து பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து செய்தியாளர் சுகுமார்.